हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्कायते ते यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णाशीलगुरुदेव्कि जयशीलप्रभुपादकि जय हरे कृष्णा श्रीमद्भागवतम् ஸ்கந்தம் ஐந்து அத்தியாயம் இருபத்தி மூன்று சிசுமார கிரகமண்டலம் என்னும் தலைப்பில் பதம் ஒன்பது கிரகருக்ஷாரம் ஆதிதைவிகம் பபாகம் மந்திரகிருத்தாம் த்ரிகாலம் நமஷியதே ஸ்மரதோ வா த்ரிகாலம் நமஷியதே தத் காலஜம் ஆசு பாபம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் ருக்ஷதார மயம் எல்லா கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களை உடைய ஆதிதெய்வீக்கம் தேவர்கள் அனைவரின் தலைவர் பாப அபகம் பாவத்தின் பலன்களை நீக்குபவர் மந்திர கிருதாம் மேலே குறிப்பிட்ட மந்திரத்தை ஜபிப்பவர்களின் திரிகாலம் முக்காலமும் நமஷ்யத வந்தனங்களை அர்ப்பணித்து ஸ்மரத தியானித்து வா அல்லது த்ரிகாலம் முக்காலங்கள் நஷ்யத அழிக்கின்றார் தற்காலஜம் அந்த காலத்தில் பிறந்த அசு மிக விரைவில் பாபம் எல்லா பாவ பலன்களையும் டிரான்ஸ்லேஷன் சிசுமார சக்கரத்தினை உருவாக்கிய பரமபுருஷ பகவான் விஷ்ணுவின் உடல் அனைத்து தேவர்கள் கிரகங்கள் நட்சத்திரங்கள் எல்லாவற்றிற்கும் உறைவிடமாகத் திகழ்கின்றது ஒருவன் இந்த மந்திரத்தினால் பரமபுருஷ பகவானை காலை மாலை மதியம் என்னும் மூன்று வேளைகளிலும் வழிபடுவானாயின் அவன் தனது பாவங்களிலிருந்து நிச்சயம் விடுதலை பெறுவான் ஒருவன் இந்த வடிவத்தை ஒரு நாளில் மூன்று வேளைகள் வழிபட்டாலோ அல்லது நினைத்தாலோ அவனுடைய சமீபத்திய பாவங்கள் அனைத்தும் கூட நீக்கப்படும் பர்பட் பை சில பிரபுபாத் ஜெயசில பிரபுபாத் இந்த பிரபஞ்சத்தின் கிரக மண்டலம் முழுவதையும் பற்றி விளக்கும் பொழுது ஷில விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் இவ்வாறு கூறுகிறார் முழு கடவுளின் புற உடலான ரூபம் அல்லது விஸ்வரூபத்தினை ஒருவன் தியானிக்கும் திறன் பெற்று தியானத்தினால் ஒரு நாளில் மூன்று வேளைகளிலும் பகவானை ரூபத்தில் விராடரூபத்தில் என்றால் அவன் விடுதலை பெறுவான் என்று கூறுகிறார் விஸ்வநாத சக்கரவர்த்தி மேலும் கூறும்போது துருவலோகம் என்னும் வடமேன் சூரியனுக்கு மேலே முப்பத்தி எட்டு லட்சம் யோஜனங்கள் தூரத்தில் இருப்பதாக கணக்கிடுகிறார் துருவலோகத்தின் மேல் ஒரு கோடி யோஜனங்கள் தூரத்தில் மகரலோகம் உள்ளது மகரலோகத்திலிருந்து இரண்டு கோடி யோஜனங்கள் உயரத்தில் ஜனலோகமும் ஜனலோகத்திலிருந்து எட்டு கோடி யோஜனங்கள் உயரத்தில் தபலோகமும் தபலோகத்திலிருந்து பனிரெண்டு கோடி யோஜனங்கள் உயரத்தில் சத்தியலோகமும் இருக்கின்றது இவ்வாறு சூரியனிலிருந்து சத்தியலோகம் வரை உள்ள தூரம் இருபத்தி மூன்று கோடியே முப்பத்தி எட்டு லட்சம் யோஜனங்கள் அல்லது எண்பத்தி ஏழு கோடியே நாலு லட்சம் மைல்கள் ஆகும் வைகுண்ட லோகம் சத்தியலோகத்திற்கு மேலே இரண்டு கோடியே அறுபத்தி இரண்டு லட்சம் தூரத்தில் தொடங்குகிறது இவ்வாறு விஷ்ணு புராணம் பிரபஞ்சத்தின் மேலுறையானது சூரியனுக்கு வெளியே ரெண்டு கோடியே சரி இருபத்தி ஆறு கோடி யோஜனங்கள் அல்லது இருநூற்றி எட்டு கோடி மைல்கள் என்று குறிப்பிடுகிறது இவ்வாறு விஷ்ணு புராணம் பிரபஞ்சத்தின் மேலுரையானது சூரியனுக்கு வெளியே இருபத்தி ஆறு கோடி யோஜனங்கள் அல்லது இருநூற்றி எட்டு கோடி மைல்கள் என்று குறிப்பிடுகிறது மேலும் மேலும் பூமியிலிருந்து ஒரு லட்சம் யோஜனங்கள் தூரத்தில் அதலம் அதலலோகம் விதலலோகம் அதலம் விதலம் சுதலம் தலாதலம் மகாதலம் ரசாதலம் பாதாள லோகங்கள் இருக்கின்றன இந்த கீழ் உலகங்களிலிருந்து அதலம் விதலம் சுதலம் ரசாதலம் தலாதலம் மகாதலம் பாதாளம் என்னும் இந்த கீழ் உலகங்களிலிருந்து முப்பதாயிரம் யோஜனங்கள் தூரத்தில் கர்ப்போதக கடலில் சேஷனாகம் இருக்கிறது இந்த கடல் இருபத்தி நான்கு கோடியே தொண்ணூற்றி எட்டு லட்சம் யோஜனங்கள் ஆழமுடையதாகும் அதாவது இந்த கர்ப்போதக கடல் பாதாள உலகங்களுக்கு கீழே இருபத்தி நான்கு கோடியே தொண்ணூற்றி எட்டு லட்சம் யோஜனங்கள் ஆழமுடையதாகும் ஒரு யோஜனம் என்பது எட்டு மைலாகும் இவ்வாறு பிரபஞ்சத்தின் மொத்த பரப்பளவு சற்றேரத்தால ஐம்பது கோடி யோஜனங்கள் அல்லது நானூறு கோடி மைல்கள் ஆகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஐந்து அத்தியாயம் இருபத்தி மூன்று சிசுமார கிரகமண்டலம் என்னும் தலைப்பில் பதம் ஒன்பதுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா மேலும் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஐந்து அத்தியாயம் இருபத்தி மூன்று சிசுமார கிரக மண்டலம் என்னும் அத்தியாயத்தின் விளக்க உரை சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரைகள் இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்